Hi friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல உடனடியா செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். குறைவான நேரத்துல குறைவான பொருளை வச்சு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. அதுலாம பண்டிகை காலத்துலயும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டாவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நீங்க திரும்பி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பொட்டுக்கடலை முறுக்கு. ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு, இதை ஒரு பவுலுக்கு சேர்த்துடலாம். ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்தோம்ல, அதே மாதிரி ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு, எந்த மாவு இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்சாலும் சரி. ரெண்டு கப் சேர்த்தாச்சு. இதோட அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இதில், அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகத்தை கையில் நசுக்கி அதை நம்ம சேர்த்துடலாம். அதோட நல்ல வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முறுக்குக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான், முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடனே நம்ம முறுக்கு செய்ய ரெடி ஆயிடலாம். இந்த மாதிரி முறுக்கு உரல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த அச்சு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு புளியை வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக எண்ணெயில் போட தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி அந்த மாதிரி உள்ளதில் வச்சு லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். கரண்டியில் வச்சு ஆயிலில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் ஆயிலில் புழிஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு நல்லா நுரையெல்லாம் அடங்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். முன்னாடியே எடுத்திங்கன்னா பதத்தை மாதிரி இருக்கும். இப்போ நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தாச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நான் போட்டு எடுத்தாச்சு. சூப்பரான கிறிஸ்பியான பொட்டுக்கடலை முறுக்கு உடனடியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.